நம்ம பார்க்குறோம் நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிஷன் பார்க்க போகிறோம். ஒன்றாம் நம்பர் சம்மில் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் 1,2 அண்ட் 4,3, செகண்ட் சப்டிஷன் 3,4, மைனஸ் 7,2 அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, நமக்கு தெரியும் இல்லையா. வி நோ தட் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,2, 4,3. அப்போ இதுதான் எக்ஸ் ஒன், இதுதான் ஒய் ஒன், இதுதான் எக்ஸ் டூ, இதுதான் ஒய் டூ. எடுத்து போட்டோம்னா இந்த இதுக்கு பதிலாக நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ரைட்டா, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ பண்ணணும் அப்படின்னா 4 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 2 ஹோல் ஸ்கொயர். இது நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம், 3² + 1² அப்போ 9 + 1 இப்போ 10 யூனிட்ஸ். இது ஃபர்ஸ்ட் சப்டிஷனுடைய ஆன்சர். செகண்ட் சப்டிஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3,4 அண்டு -7,2 இது வந்து கொடுத்துருக்காங்க. திரும்பவும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ. அப்போ போடும்போது -3 - -7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 4 ஹோல் ஸ்கொயர். ரெண்டே ஆட் பண்ணால் ரெண்டு மைனஸை ஆட் பண்ணும், -10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 10 × 10 100 + 4 = 104 அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கலாம். நம்ம இதிலேயே நிப்பாட்டினாலும் தப்பு இல்லை, இந்த இடத்துலையே நம்ம நிப்பாட்டினா கூட தப்பு இல்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த 104 வந்து இப்படி பிரிக்க முடியல, அந்த 2 × 226 பிரிக்கலாம். பிரிச்ச அப்புறம் இந்த 2 பதிலாக ஒரு 2 எடுத்து வெளியே போட்டோம்னா 2 × 226 யூனிட்ஸ். அதுதான் இது பண்ணலாம் ஆன்சர். தேங்க்யூ.